ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, உங்களை வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகச் செய்வார். தியான வசனம் எசாயா அதிகாரம் 54 வசனம் 3. வலப்புறமும் இடப்புறமும் நீ விரிந்து பரவுவாய். உன் வழி மரபினர் வேற்று நாடுகளை உடைமையாக்கிக் கொள்வர். பாழடைந்து கிடக்கும் நகர்களிலும் அவர்கள் குடியேற்றப்படுவர். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை தியானிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட ஒரு சரியான வீடு இல்லையே, வாடகை கொடுத்து கொடுத்து என்னால் சமாளிக்க முடியவில்லையே, எனக்கென்று சொந்தமாக வீடு இருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும், இப்படி பல்வேறு கவலைகளினால் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். யாபேஸ் என்ற மனிதன் இறைவனை நோக்கி, இறைவனே, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று பிரார்த்தனை செய்தார். கடவுள் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார். ஆம், இந்த ஏழை கூப்பிட்டான். கடவுள் கேட்டு அவரை இடுக்கண்களையெல்லாம் நீக்கி மீட்டார் என்ற வசனம் எத்தனை உண்மையானது! ஆண்டவர் பட்சபாதமற்றவர். தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும் அவர் நல்லவராகவே இருக்கின்றார். ஒரு தம்பதியர் பல வாடகை வீடுகளிலே மிகவும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டபடியால், ஐயோ, நமக்கென்று ஒரு வீடு சொந்தமாக கிடைத்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் என்று மனதில் எண்ணினார்கள். அவர்கள் கையிலோ சேமிப்பு ஏதும் கிடையாது. ஆனால் அவர்கள் ஆண்டவர் மீது அளவில்லாத அன்பு கொண்டவர்கள். அவருக்காக தங்களால் இயன்றதை ஊழியமாக செய்யவும், தங்கள் சொற்ப வருவாயில் தசம பாகத்தை ஆண்டவருக்கு கொடுப்பதில் ஜாக்கிரதையாயிருக்கவும் கவனமாயிருந்து ஆண்டவரை பின்பற்றி வந்தார்கள். கடவுளாகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவரவர் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கு தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளத்திரியங்களை சோதித்தருகிறவருமாயிருக்கின்றேன் என்ற வசனத்தின்படி, அவர்கள் விருப்பத்தை ஆராய்ந்து அறிந்து அதை நிறைவேற்றி கொடுக்க வழிகளை திறந்தார். அவர்கள் அவரிடம் கேட்டது ஒரு சிறிய வீடுதான். ஆனால் ஆண்டவரோ ஒரு பெரிய வீட்டை ஆச்சரியமான முறையில் அருளி செய்தார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் இருதயத்தின் வேண்டுதலையும் கடவுள் அறிந்திருக்கின்றார். மேற்கண்ட வாக்கு தத்த வசனத்தின்படி வலதுபுறமும் இடதுபுறமும் உங்களை பெருகச் செய்வார். அவர் வல்லமையுள்ள இறைவனாய் இருக்கின்றாரே. அவர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். அவரை உறுதியாய் நம்பி சோஸ்தரிப்பதில் மாத்திரம் கவனமாயிருங்கள். ஏற்ற சமயம் உங்களை பெருகச் செய்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உண்மையான உம்முடைய அன்புக்கு நான் என்ன காணிக்கை செலுத்துவேன்? இத்தனை நாட்களும் என்னை நினைத்தருளி வழிநடத்தின உம் அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். யாபேசி ஆசீர்வதித்தது போன்று இன்று என்னையும் வலதுபுறமும் இடதுபுறமும் நீர் பெருகச் செய்வீர் என்று விசுவசித்து உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் பெருக்கத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.